हिरण्ययेन सविता रतेन देवो याति भुवनो विपश्यन् अग्निन्दूतं वृणीमहे होतारं विश्ववेदसं अस्य यज्ञस्य सुक्रतं येषा मीषे पशुपते पशूनां चतुष्पतामुचत जुपतां निष्क्रीतोऽयं यज्ञयं भागमेतुराय स्पोषा यजमानस्य सन्तो ॐ अधिदेवता प्रत्यधिदेवता सहिताय आदित्याय नमः। நம்முடைய முன்னோர்கள் இயற்கையோடையே ஒன்றி வாழ்ந்தார்கள். கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற நதிகள், காடுகள், கடல்கள், மலைகள் போன்ற அனைத்து இயற்கையான ஒரு பொருள்களாக இருக்கின்றவற்றையெல்லாம் அவர்கள் தெய்வ சுரூபமாக இதை கண்டார்கள். மண்ணிலே கண்ட காட்சியை விண்ணிலேயும் கண்டார்கள். அவைகளே கிரகங்கள். சூரியனை சுற்றி வருகின்ற அந்த கோள்களையும் இவர்கள் தெய்வமாக கண்டார்கள். அந்த நவக்கிரகங்களுடைய லட்சணங்கள், அதுக்கு வேதத்திலே சொல்லியிருக்கக்கூடிய மந்திரங்கள், உபாசனை செய்யக்கூடிய தேவத்தை, அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிதேவதை பிரத்யதி தேவதை என்கின்ற ரெண்டு உண்டு. சங்கீத மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படுகின்ற சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், சாமா சாஸ்திரிகள் ஆகிய மூவரும் திருவாரூரிலே பிறந்தார்கள். ஒரே சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். இவர்களில் முத்துசுவாமி தீட்சிதருடைய பெரும்பாலான கீர்த்தனங்கள் சம்ஸ்கிருதத்திலேயே அமைந்திருப்பவை. நவக்கிரக கீர்த்தனங்கள் போன்ற பல விசேஷமான கீர்த்தனங்களெல்லாம் இதில் இவருடைய கீர்த்தனங்களில் அமைந்திருக்கின்றன. தம்பியப்பன் என்ற ஒருவர் திருவாரூரில் இவருக்கு மாணவராயிருந்தார், சிஷ்யரா. சுத்தமத்தலம் வாசிக்கக்கூடியவர், ரொம்ப நல்லவர், சாதுவாக இருந்ததுனால இவருக்கு அவரிடத்தில் மிகுந்த ஈடுபாடும், அதே போல் அவருக்கும் இவரிடத்தில் ஈடுபாடும் இருந்தது. திடீரென்று அவருக்கு வயிற்று வலியினால் மிகவும் அவதைப்பட, அந்த அவஸ்தைப்படுவதை பார்த்து தீட்சிதர் தன்னுடைய யோக பலத்தினால் பார்க்கின்றார், இவருக்கு கர்ம வியாதி, இதை தீர்க்க முடியாது, மந்திரத்தினாலோ வேறு எந்த உபாயத்தினால் தீர்க்க முடியாது என்பதை அறிந்து இவருக்காக கீர்த்தனங்களை இயற்றினார். கர்ம வியாதியை பக்தியினால்தான் தீர்க்க முடியும் என்பது பெரியவர்களுடைய சித்தாந்தம். நாராயணியம் எழுதிய நாராயண பட்டத்திரி அவர்களும் இதுபோலத்தான் தன்னுடைய குருநாதருக்காக குருவாயூரப்பனுடைய ஆலயத்து சன்னிதானத்தில் ஸ்லோகங்கள் மூலமாக ஸ்ரீமத் பாகவதத்தை சுருக்கமாக சொல்ல அவருக்கு அந்த வாதரோகமானது நீங்கியது என்பது அந்த ஊரினுடைய வரலாற்றினுடைய குறிப்பு. அதுபோல் இவருக்கு நவக்கிரக கீர்த்தனங்களை சொல்லி கொடுத்தார். அது நமக்கெல்லாம் பயனாக இருந்தது. அவற்றில் நவக்கிரக கீர்த்தனங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இனி பார்ப்போம். சூரியனை பற்றி முதலிலே பாடுகின்றார். சூரியமூர்த்தே நமோஸ்துதே என்று சூரியனுடைய ரஷ்மியை பற்றியும், அவர் உதிப்பதற்கு முன்பாகவே மக்களெல்லாம் காலையிலே அதிகாலையிலே எழுந்து தங்களுடைய கடமைகளை செய்கின்றார்கள் என்பதையெல்லாம்
அவர் குறிப்பிடுகின்றார். சௌராஷ்டிர ராகத்திலே இந்த கீர்த்தனத்தை அமைத்திருக்கின்றார். சௌராஷ்டிரம் என்பது வட இந்தியாவிலே அந்த சௌராஷ்டிர தேசத்திலே வழங்கி வந்த ஒரு ராகம். சௌராஷ்டிர தேசத்தில் சூரியனுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் உண்டு. அந்த ஊரில், அதாவது சோமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, மோத்தே என்ற ஒரு ஊர், புஷ்பாவதி ஆற்றினுடைய கரையிலே இருக்கக்கூடியது. அது ராஜபுத்திர வம்சத்தில் வந்த சோழங்கி என்கின்ற மன்னர்களுடைய வம்சத்தில் வந்த பீமன் என்கின்ற அவனுடைய மனைவியினாலே இது கட்டப்பட்டது. ரொம்ப அழகான கோவில். அதில் சூரியனும் சூரியனுடைய சக்தியுமாக இருக்கின்ற, அதாவது சாயா சம்ஜா சமேத சூரிய நகராயணா என்றுதான் சொல்லும். சாயான்னா நிழல்னு அர்த்தம். ஒளி இருந்தால் நிழலும் தொடர்ந்தே வரும். அதனால் சூரியன் ஒளியினுடைய தேவத்தையாகவும் அவனுடைய மனைவியாக சாயாதேவியும் இருக்கின்றனர் என்பதற்காக அவ அங்கே கோவிலில் வச்சிருக்கா. இது 1026-27 இது கட்டப்பட்டு சூரியனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த சௌராஷ்டிரத்தையே இவர் எடுத்துக்கொண்டு ஒரு பாடுகின்றார். சூரியமூர்த்தி, இந்த சூரியனுக்கு அதிதேவத்தையாக விளங்குபவர் சிவபெருமான். நவக்கிரகத்தில் இவருக்கு மத்தியஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. நவக்கிரகம் என்கின்றது சிவனுடைய கோவில்களில்தான் இருக்கும் ஆகமங்களின்படி. அது எந்த காலத்தில் தொடங்கியது என்று காலமே சொல்ல முடியாது. வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையை இவர்கள் தபோசக்தியினாலே கண்டார்கள். அப்படி வரும்போது மகாபாரதத்திலையும் இது பற்றி பல செய்திகள் வருது. சூரியனுடைய அனுக்கிரகத்தை பெற்றதனால தான் யுதிஷ்டிரர் சூரியனை வழிபட்டார். அதனால் அட்சய பாத்திரம் கிடைத்தது. அதனால் அவர்களுடைய 14 ஆண்டு காலம் வந்து பசி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மகாபாரதத்திலே வரக்கூடிய குறிப்பு. அதுபோல் நாம் சூரியனை வழிபட்டால் நமக்கு பிணி குறையும். இந்த பசிப்பிணி அது மட்டும் இல்லாமல் தேகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிணிகளும் நீங்க வேண்டுமானால் ஆரோக்கியம் பாஸ்கரம் மிச்சே என்று சொல்லுவார் ஒரு பழமொழி. அதே போலவே தோல் வியாதியாக இருந்திருக்கக்கூடிய மஜூரகவி என்கின்றவர் சூரிய சதகம் என்கின்ற 100 பாடல்கள் பாடி தன்னுடைய வியாதியை போக்கிக் கொண்டார். அத்தகைய சூரியனுடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்லி அவர் இந்த கீர்த்தனத்தை பாடி முடிக்கின்றார். சுந்தர சாய
Yeah.